Hello friends, welcome to my channel Crazy Math. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா யூனிட் 1 ல இருந்து சம் நம்பர் 16 to 20 போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க 16 to 20 வந்து சம் நம்பர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 16 to 20 ல இருக்க எல்லா சம்லயுமே நம்மள வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் தான் பிரப்பேர் பண்ண சொல்வாங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல என்னெல்லாம் பிரப்பேர் பண்ணுவோம்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிரப்பேர் பண்ணுவோமா? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த எக்ஸசைஸில்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்த்துருக்கோம். கரெக்டா? இது எதுக்காக பார்க்குறோம்? ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். இந்த மெத்தட் எதுக்காக இருக்குது? ஓப்பனிங் இல்லை க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். இப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம்? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம்? கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் இன்ஃபர்மேஷன் க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த பில்ஸ் ரிசீவபிள் எங்கே போடணும்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். இந்த பில்ஸ் ரிசீவபிள் எங்கே வரும்? டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சா அது எங்கே வரும்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இப்போது உங்கள் 16 to 20 க்வெஸ்சன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது அந்த க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு அதில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் மெயினாக என்ன கேட்பாங்கன்னா, ஒன்று வந்து சேல்ஸு, ஒன்று வந்து பர்ச்சேஸ். ஓகேவா? இப்போ சேல்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் பர்ச்சேஸ்க்கான இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கலை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? கிரெடிட் சேல்ஸோ இல்லை கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை சேல்ஸு பர்ச்சேஸ் அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கலாம். என்ன பண்ணணும்? டோட்டல் டெட்டாஸும் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அவங்க சேல்ஸே கொடுக்கலல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணிப்பாங்க? கண்டிப்பாக டோட்டல் டெட்டாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் போட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் கிரெடிட்டாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வச்சு கிரெடிட் பர்ச்சேஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பேயபிள் அக்கௌண்ட் ரெண்டுமே கண்டுபிடிச்சி, பில்ஸ் ரிசீவபிள்னா டோட்டல் டெட்டாஸில் போடணும், பில்ஸ் பேயபிள்னா டோட்டல் கிரெடிட்டாஸில் போடணும். ஓகேவா? இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதுதான். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் ட்ராயிங்ஸ் பண்ணுவோமா? இப்போது கேபிட்டலே உங்களுக்கு கொடுக்கல, அதாவது நம்ம அதில் ஓப்பனிங் கேபிட்டல் தானே எடுப்போம். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணணும்? கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மூணு விஷயமும் ஒரு க்வெஸ்சனில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இல்லை அப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 16 to 20 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. இதில் இருக்க 4 சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த 6 ஃபார்மேட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிவிட்டு புக்கில் இருக்க 1 to 15 சம்ஸ் நல்லா போட்டு பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள்? 16 to 20 சம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் 16 to 20 சம் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பேன். மறக்காமல் அந்த சம்மை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.